அக்டோபர் 30 புனித மார்சலூஸ். 298 ஆண்டில் மாக்சிமியன் பேரரசர் சிறப்புடன் தன் பிறந்த விழாவை கொண்டாடினான். ஸ்பெயின் நாட்டில் மார்சலூஸ் 100 தலைவராக இருந்தார். இவர் கிறிஸ்தவர். நான் கிறிஸ்தவன் என்று சொல்லி தேவதைகளுக்கு கொடுக்கப்பட்ட பலிகளில் பங்கு கொள்ள மறுத்தார். தமது போர்க்கருவிகளையும் பதவியின் குறியான திராட்சை கிளையையும் கீழே போட்டார். பட்டாளத்தின் தலைவன் இதை கேள்விப்பட்டு நம் புனிதரை சிறையில் அடைக்க உத்தரவிட்டான். கொண்டாட்டங்கள் முடிந்ததும் நம் புனிதர் தலைவர் முன் கொண்டு வரப்பட்டார். அங்குதான் கிறிஸ்தவன் என இவர் அறிவித்தார். இவரை மாக்சிமியான் செசார் கொன்ஸ்டான்சியூஸ் என்பவர் முன் கொண்டு போக வேண்டும் என தலைவர் கூறினான். செசார் கிறிஸ்தவர்களை அன்புடன் நடத்தியதால் தலைவன் நம் புனிதரை வேறொருவரிடம் அனுப்பினான். அவனோ இவரை சாவுக்கு தீர்ப்பிட்டான். இது அநியாயமான தீர்ப்பானதால் குமாஸ்தவான காசியான் இத்தீர்ப்பை எழுத மறுத்ததால் காசியானை அவையும் சாவுக்கு தீர்ப்பிட்டான். நம் புனிதர் அக்டோபர் 30 நாளிலும் புனித காசியான் அதே ஆண்டு டிசம்பர் 3 நாளிலும் கொல்லப்பட்டார்கள். புறவென்னும் நதியிலே